வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் டபுள் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 ஒரு 5 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்னைக்கு பீஸ்ட் படத்தோட 3rd சிங்கிள் வரப்போகுது, எல்லாருமே பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வைகை பயணமாக அரியலூர் வரைக்கும் போயிருந்தனால வைகை ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். அதனால் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் போய் கூட அங்கே ஒரு ட்ரெய்லரை அப்படியே ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன். ஆனால் எனக்கே அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை டெலிட் பண்ணிட்டேன். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மக்களை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம கோபி அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை வந்து பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணலாம். மறந்துடாமல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பீஸ்ட் படத்தோட 3rd சிங்கிள் வரப்போகுது. 1st சிங்கிள் வந்த ஒரு பெரிய சிங்கிளாகி இன்றைக்கி அரபிக்கை தாண்டி அரபிக் குத்து சும்மா வேறு லெவலில் 280 மில்லியனுக்கு மேலே வந்து வியூஸ்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக வந்த ஜாலியோ ஜிம்கானா பாட்டு வந்து ஒரு வேறு லெவல், தளபதி வாய்ஸில் பயங்கரமாக இருந்தது. அது வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கேள்விப்பட்டீங்களே எது திருநாங்கிறேன் எப்படி அது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம தளபதி வாய்ஸில் பாடியிருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எப்படின்னா, எதிர்த்து நின்னா நீ மாசு, மனசில் உன்னை நினைச்சா அதை நடத்தணும் நண்பா, கன்ஃபார்ம் ஒரு முறை தான் தொட்டாலே மேலே கை தான் வச்சாலே திருப்பி அதை கொடுத்தா அந்த பீஸ்ட்டு நீ தான்டா. ராவம்மா ஏ ராசம்மா ஜாலிய ஜிம்கானா ராவம்மா, எல்லாரையும் ஜாலியாக இருக்க சொல்லிட்டாரு விஜய். அந்த பாட்டே பயங்கரமான ஒரு ட்ரெண்டு. ஸோ விஜயோட அந்த வாய்ஸில் கேட்டிருந்தோம். பட் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச். ஸோ விஜயோட ஆடியோ லான்ச்சை எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, விஜய்க்குன்னு அவங்க விஜயை ரொம்ப பிடிக்கும், அதோட அவருடைய வாய்ஸ் இருக்கு அதை கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன்ஸை தாண்டி எல்லா ஃபேன்ஸுக்குமே அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த வாட்டி அதை மிஸ் பண்ணுறோம். ஸோ 6:00 ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். நம்மளும் இந்த ட்விட்டரில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தோம், மணி ஆயிடுச்சா, 6:00 ஆயிடுச்சா, சன் பிக்சர்ஸ் தான் விட்டாகணும். மறந்துடாமல் விடுங்க தலைவா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது யூடியூப்பு நமக்கு நம்ம சேனலை மட்டும் என்னென்ன காப்பிரைட் கிளைமில் கொடுத்துட்றாங்க. ஏங்க நான் கரெக்டாக தானே ரியாக்ஷன் பண்ணுறேன், என்ன நீ இப்படி பண்ணிடுறீ, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. யூடியூப் சேனலுக்கெல்லாம் நாங்களாம் இருக்கணுமா இல்லை நாங்களாம் போகணுமா, ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஸோ 6:00 ஆயிடுச்சா, வந்துச்சா என்னங்க, அது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், பார்ப்போம் வந்துரும் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்க ஈகரா. ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட ஒரு வேறு மாதிரி மயில்கள் இருக்கும், மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாங்காக தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெல்சன் வந்து அந்த ட்ரெய்லர்லேயே கலக்கியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்குங்க மனுஷன் நெல்சனை விடலாம் பயங்கரமான ஆள் போல இருக்குது. இதில் காமெடியும் கலந்த ஒரு நகைச்சுவையான ஒரு வேறு லெவல் படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த 3rd சிங்கிள் வந்துருச்சா இல்லைங்க, ஒன்றுமே வரலையே, மணி வேறு 6:00 ஆயிடுச்சு, இருங்க வெயிட் பண்ணுங்கள், சன் பிக்சர்ஸ் காரங்க ஒரு போனை போட்டு வந்துடுறேன். ஐயோ வந்துரு 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 வந்துரு, உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன், வந்து தொலைய மாட்டேங்குது. வெயிட்டோ வெயிட்டோ வந்துருச்சு, இருங்க. ஆக்சுவலாக 6:00 ஆயிடுச்சு மக்களே, இப்போ வந்து நமக்கு வந்திருக்கணும், வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்ப்போம். வந்து விட்டது 3rd சிங்கிள். நம்ம இவ்வளோ நேரம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த விஜயோட 3rd சிங்கிள் இப்போ வந்திருக்கு, உள்ளே போகுது, ட்விட்டர் பேஜ்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கு. நான் உங்கள் கண்ணு முன்னாடியே இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஏ கலாணி தளபதி தளபதி வேற மாதிரி என்ன அதுக்கு ஏதோ ஒரு விஜய் படத்தில் ஏதோ ஒரு படங்க இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்டர் தி பிளாஸ்டர் மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய்க்கு ஒரு நடுவில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹைப்பை ஏற்றின மாதிரி ஒரு சாங்காகவே இருக்குது. ஆனால் இது உடனே கன்வெர்ட் ஆகலை, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி படங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பையும் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் எப்படா தியேட்டரில் விஜயை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டுங்கிறது அப்படியே, ஸோ ட்ரெய்லரில் உள்ள அந்த ஒரு சில கட்டெல்லாம் எடுத்தாந்து இதில் வச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து அப்படியே அந்த ஒரு சாங் அப்படியே ஃபுல்லாக ஒரு அந்த வேர்டோட கொண்டு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோ பண்ண வந்து உட்காந்துட்டோம்னாவே அந்த ஒரு வேக்கிற ஃபீலிங் வந்துடுது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம க்ளீனாக சொல்லி ஆகணும்ல. ஸோ நம்ம வந்து விஜய் படத்தை பற்றியே பீஸ்ட் படத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசக்கூடிய ஆள். பட் ஆனால் வந்து அன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் நான் அங்கே இருந்தனால அந்த ஒரு ட்ரெய்லரை பயங்கரமாக உங்கள்கிட்ட சொல்ல முடியலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இந்த வாட்டி ஆடியோ லான்ச்சை எதுக்கு வந்து அவர் தவிர்த்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கூட்டம் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அதுக்கடுத்து தான் வந்து ஏகப்பட்ட என்னென்னமோ சொல்கிறாங்க. இருந்தாலும் தளபதி விஜயோட அந்த ஆடியோ லான்ச் இல்லாதங்கிறது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஏமாற்றம் மட்டுமே. அதுக்கடுத்து தான் வந்து விஜயோட இந்த 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் எடுத்து அந்த இன்டர்வியூ வரப்போகுது. அதுலேயும் கொஞ்சம் காமெடியாக ஒரு சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி இருக்க போகுது, தளபதி வாய்ஸில் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய ஒரு படத்தோடு இந்த படம் மோதுது. கேஜிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் மூவி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வந்தப்பயே அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஓடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வேற லெவலில் ஆயிடுச்சது. அதுக்கடுத்து தான் வந்து இப்போ நம்ம பீஸ்ட் படத்தோட மோத போகுதுங்கிறனால எந்த படத்துக்குடா போவோம், ஒன்று பீஸ்ட்டுக்கு போயே ஆகணும், இன்னொன்று நம்ம கண்டிப்பாக கேஜிஎஃப்பையும் பார்த்தாகணும். ரெண்டு படத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம எதாவது ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வர்ற நம்ம தளபதி விஜயோட படத்தை தான் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் வந்து டப்டு மூவி. ஸோ டப்டு மூவி நம்ம யாஸ் நடிப்பில் வெளியாக போகிற கேஜிஎஃப் 2வையும் பார்க்குறோம். ஸோ ரெண்டு படத்தையும் பார்ப்போம். இது வந்து நல்ல உலகம் தாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் ரசிக்கலாம். அது மாதிரி என்னையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கவங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கோபி வந்து உங்களை வந்து ஒரு நாள் லைவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
டைத்தில் லைவில் மீட் பண்ணலான்னா நான் இது ஆக்சுவலாக ஒரு லைவில் தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஒரு சில எனக்கு சரியாக தெரிலங்க, நான் யூடியூப்பில் தான் இருக்கிறேன். பட் அந்த லைவ் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து நமக்கு இன்னும் அந்த மானிட்டேஷனாக என்னமோ மானிட்டேஷன்ஸ்லாம் வந்து அது அதுக்கப்புறம் தான் வீடியோவில் வந்து நம்ம வேறு லெவலில் பண்ணலாம். மானிட்டேஷன் ஆகிறதுக்கெலாம் 4000 hours இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தானே ஆக முடியும். ஓகே, தளபதி விஜயோட அந்த தேர்டு சிங்கிள் அப்படிங்கிறது ஒரு ட்ரெய்லரும், அதுக்கடுத்து இதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வச்சு ஒரு மேக் பண்ண மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. படத்துக்கு எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஈகராக, எல்லா அந்த ரெண்டு படத்தையுமே போய் பார்ப்போம். கேஜிஎஃப் படத்தை வந்து பார்க்குறத விட எல்லாருமே வந்து தளபதி விஜயோட படத்தை பார்க்குறதுக்கு தான் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு படத்தோட அந்த ஒரு பார்த்துட்டு வந்து நம்மளை ரிவ்யூ சொல்லுவோம், மக்களோட ரிவ்யூவும் எப்படி இருக்குன்னு கேட்கணும்ல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அதுக்கப்புறமா மறந்துடாமல் நீங்கள் எதுவும் என்கிட்ட கேட்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டேயோ இல்லை சண்டே கண்டிப்பாக வந்து இந்த வாரம் லைவில் வரலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. மறந்துடாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா சண்டே வந்து நம்ம ஒரு லைவ் வருவோம், கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம், உங்களோட நான் பேசணும் கொஞ்சம். நீங்களும் ஒரு ரொம்ப நாளாக என்னுடைய ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்கள, கண்டிப்பாக அது இன்றைக்கி ஒரு 20 பேர் என்னை பார்க்கக்கூடிய ஆள் நாளைக்கு அந்த லைவ் பண்ணையில் எனக்கு பல பேர் பார்க்கலாம். ஏன்னா நம்ம லைவில் வந்து ஜாலியாக பேசக்கூடிய ஆள், இப்போயும் உங்கள்ட்ட வீடியோலையும் எப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சுக்கல. ஓகே காய்ஸ், ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பயங்கரமாக வந்து இந்த பீஸ்ட் படத்தோட ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, சன் பிக்சர்ஸ் வேறையா, அதுக்கடுத்து ரெட் ஜெய் மூவிஸ் வேறு, அவர் எந்த படம் வந்தாலும் வாங்கிடுறாரு. இப்போ அண்ணாத்தையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம உதயநிதி சார் வந்து எல்லா படத்தையும் வாங்கிட்டுருக்காரு. ஸோ ப்ரொமோஷன்ஸ்லாம் பக்கா மாதம் போயிட்டுருக்கு. விஜயோட படத்தை நம்ம வந்து போய் தியேட்டரில் பார்க்க போகிறோங்கிற மட்டும்தான் நமக்கு இப்போ வேலையாக இருக்குது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது நம்ம பீஸ்ட் தேர்டு சிங்கிள், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுல் கான்வர்சேஷன். ஸோ கடைசி அந்த வீடியோ சொல்லி முடிக்கையில் எனக்கு ஒரு கஷ்டத்தோடு சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன்னா தளபதி விஜயோட அந்த ஒரு ஆடியோ லான்ச்சை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க, மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.